பிரபல பின்னணி பாடகி லதா மங்கேஷ்கர் உடல் முழு அரசு மரியாதையுடன் தகனம் செய்யப்பட்டது. சிவாஜி பூங்காவில் வைக்கப்பட்டிருந்த அவரது உடலுக்கு பிரதமர் மோடி, மராட்டிய முதல்வர் உத்தவ் தாக்கரே, நடிகர் ஷாருக்கான் உள்ளிட்டோர் இறுதி அஞ்சலி செலுத்தினர். இந்தியாவின் இசைக்குயிலாக திகழ்ந்த லதா மங்கேஷ்கர் கடந்த மாதம் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டார். ஜனவரி 8 மும்பையில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவருக்கு தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது. உடல்நிலையில் லேசான முன்னேற்றம் ஏற்பட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்து வந்தனர். ஆனால் சிகிச்சை பலனின்றி அவர் காலமானதாக மருத்துவமனை நிர்வாகம் அறிவித்தது. இதையடுத்து மருத்துவமனையிலிருந்து லதா மங்கேஷ்கர் இல்லத்திற்கு உடல் எடுத்துச் செல்லப்பட்டது. பின்னர் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் உடல் சிவாஜி பூங்காவுக்கு எடுத்துச் செல்லப்பட்டது. வழி நெடுகிலும் ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டு லதா மங்கேஷ்கருக்கு மரியாதை செலுத்தினர். சிவாஜி பூங்காவில் இறுதிச் சடங்கு நிகழ்ச்சிக்காக வைக்கப்பட்டிருந்த லதா மங்கேஷ்கர் உடலுக்கு இந்தி திரைப்பட இயக்குநர்கள், இசைக்கலைஞர்கள், நடிகர் ஷாருக்கான், கிரிக்கெட் வீரர் டெண்டுல்கர் என ஏராளமானவர்கள் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினர். இதேபோன்று பிரதமர் மோடி, மராட்டிய முதல்வர் உத்தவ் தாக்கரே, துணை முதல்வர் அஜித் பவார், தேசியவாத காங்கிரஸ் தலைவர் சரத்பவார், கோவா முதல்வர் பிரமோத் சாவந்த் மற்றும் ஒன்றிய அமைச்சர்கள் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர். आणि शोकाकुल वातावरणामध्ये अशी एक युद्धावर मावळत्याच्या सूर्याच्या साक्षीने इट इज जस्ट ऍप्ट दॅट द प्राइम मिनिस्टर पेज लास्ट रिस्पेक्ट टू हिज सिस्टर. माननीय पंतप्रधान नरेंद्र मोदी या ठिकाणी पंडित रूप नारायण त्रिपाठी जी की एक रचना पीर टाले नटल रही होगी. இறுதி அஞ்சலி நிகழ்ச்சியில் லதா மங்கேஷ்கருக்கு முப்படை வீரர்கள் திரண்டு மரியாதை செலுத்தினர். பேண்ட் வாத்திய குழுவினர் இசை வாசித்து இரங்கல் தெரிவித்தனர். பின்னர் 21 குண்டுகள் முழங்க உடலுக்கு தீ வைக்கப்பட்டது. லதா மங்கேஷ்கர் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்து நாடு முழுவதும் 2 துக்கம் அனுசரிக்கப்படும் என்றும், தேசிய கொடிகள் அரைக்கம்பத்தில் பறக்கவிடப்படும் என்றும் ஒன்றிய அரசு அறிவித்துள்ளது. மராட்டியம், மேற்கு வங்கம் ஆகிய மாநிலங்களில் திங்கட்கிழமை முதல் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. கர்நாடக மாநிலத்திலும் 2 துக்கம் அனுசரிக்கப்படும் என்று அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது.